சிவாயனமே திருச்சிற்றம்பரம் ஸ்ரீ குரு மகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிரியர் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த குருவுடைய அதிசாரம், இந்த குருவுடைய அதிசாரம் எப்ப நடக்குதுனாக்கா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அன்றைய தினம் நடைபெறுது. அப்போ சித்திர 1 குரு பகவான் மீன ராசிக்கு வந்து விடுகிறார். இதுல இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா மிதுன ராசி என்பவர்கள் இப்பதான் அஷ்டம சனி அப்படின்னா தெரிந்த அஷ்டம சேல கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற விஷயமாக திரிகோணத்துல 5வது பார்வையாக குரு பகவான் கும்பத்திலிருந்து மிதுனத்தை பார்த்திருந்தார். அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெற்றது. எப்போ நவம்பர் மாசத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாசம் வரையிலும் மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். உடனே மிதுன ராசி நண்பர்கள் கேட்கலாம், சாமி இப்ப 9ல இருந்த குரு 10க்கு வந்துட்டாரே, 10ல குரு வந்தால் பதவியை பறிப்பாரா, தொழிலுக்கு ஏதேனும் அசதிகளை கொடுப்பாரா, அசௌரியங்களை கொடுப்பாரா அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை மிதுன ராசி அன்பர்கள். ஏன்னா உங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கேதுவ திரிகோணம் என்று முதல் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த குருவுடைய அதிசாரம், அதுவும் 10வது வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குருவால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. குறிப்பா தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள். தொழில பல மாற்றங்கள் நடைபெற போகுது. நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சுட்டே இருப்பீங்க, நான் 20 வருஷமா பண்றேன், 15 வருஷமா பண்றேன், இதுல ஒன்னும் லாபமே இல்லை, நான் இதை விட்டு ஒரு டீ கடை வைக்கலாம், நான் இதை எடுத்துட்டு ஒரு சாதாரணமா சிம்பிளா பண்ணலாம், ஒரு கடை போடலாம், அந்த மாதிரி மாற்று தொழில்கள் நிறைய மாற்று தொழில்கள் அமையவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப தொழில் மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும் மிதுன ராசி நண்பர்கள். அப்போ 10ல குரு வந்ததாலதான் இந்த மாற்றம் நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி நண்பர்களே, 10ல வரக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை கை கொடுப்பதற்காக, உங்களை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடும் விதமாகத்தான் இந்த புதிய தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ அதே சமயத்துல செஞ்சிருக்கக்கூடிய தொழிலையும் நல்ல முன்னேற்றங்களை தருவார் இந்த குரு பகவான் மிதுன ராசி நண்பர்கள். சரி, அப்ப பிசினஸ் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும் மிதுன ராசி. தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது. அப்போ குருவுடைய காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம், இதெல்லாம் அதே போல டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், புதனுடைய காரகத்துவம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மார்க்கெட்டிங், பேசி படிக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங்லாம் நல்ல நிலைமை. அந்த மார்க்கெட்டிங் உத்தியோகம் செஞ்சாலும் சரிதான், ஃபார்மா, மெடிக்கல், இந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குருவுடைய அதிசாரம் செய்கிறது. அப்ப மிதுன ராசி என்பர்களே, இந்த 9ல இருந்த குரு பகவான் 10வது வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பயப்பட தேவையில்லை. இந்த குருவுடைய அதிசாரம் பல வகையில், ஒரு வகையில இல்லைங்க, பல வகையில் மிதுன ராசிக்கு நன்மையை தருகிறது. அப்ப நன்மையை தரும்னு சொல்றீங்க, இந்த நன்மை எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள்,
பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய மிதுன ராசி அமைப்பதற்கான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். சோ இது ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு நடக்கணும் அல்லது உங்களுக்கு நடக்குமா அப்படின்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மிதுன ராசி அன்பு அப்ப பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும்னு சொல்லிட்டோம், பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டோம். லோன் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கடன் இல்லாம மிதுன ராசி அன்பர்கள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கடன் பிரச்சனையா இருக்கும். அது ஒரு சாதாரண குடும்பஸ்தனா இருந்தாலும் சரிதான், ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சொல்றாங்க, இல்ல தொழில் அதிபராக இருந்தாலும் சொல்றாங்க. சோ 0% ஆரம்பிச்சு 100% வரையிலும் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை கடன் சுமைகள் இல்லாம இருக்க மாட்டாங்க. நிதியை கொஞ்சம் குறைவா வேண்டுமான இதாக உத்தரவுகள் இருக்கலாம். அப்ப அந்த கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி என்பதிலே அந்த கடன் பிரச்சனை குறையும். கடன் உங்களுக்கு அடைஞ்சிருமா சாமி, ரொம்ப அதிகமா இருக்கு, கட்டவே முடியல, எங்களால ஒரே பிரச்சனையா இருக்கு, வெளியில தலைகாட்ட முடியல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பதிலே கடன் பிரச்சனை ஓரளவு குறையும். அதே போல சினிமா துறையை பொறுத்த வரையில் மிதுன ராசி என்பது அன்பர்களே, சினிமா துறையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறத சாதிக்கக்கூடிய வாய்ப்பை சினிமா துறைக்கு மிதுன ராசி என்பதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் பெற்றுத் தருகிறது. ஏன்னா குரு ராகு தொடர்பு. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, அரசியல் அவங்களுக்கான பேர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலுமே கூட கூட பழகக்கூடியவங்களை நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கீங்க. புறம் பேசுபவர்கள், உங்களை பின்னாடி கமெண்ட் செய்யக்கூடியவங்க, இதெல்லாம் நீங்க அப்பப்ப போட்டு கண்டுச்சு இல்லைன்னா அதனாலும் ஒரு ஆபத்து. அப்ப அரசியலை பொறுத்த வரையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வெற்றி உறுதியாகும். தமிழ் அரசியல் தான் இருக்கேன், இவ்வளவு பைசா இழந்துட்டேன், மாதிரி ஆகிட்டேன், நான் எனக்கு திரும்பவும் இந்த போஸ்டிங் கிடைக்கும், இல்ல இன்டைரக்டா இது வந்து மறுபக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, பணக்காசு சம்பந்தப்பட்டது, பேர் புகழ் சம்பந்தப்பட்டது, நேம்ஸ் பாயிண்ட் சம்பந்தப்பட்டது, டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்கம் டாக்ஸ். ஏன்னா மிதுன ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால லாபம் வரையுமா, லாபம் எப்படி வரையுமாகும் அரசியல்வாதிகளுக்கு, டாக்ஸ் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த மாதிரி கேஸ் ரொம்ப வேண்டியா இருந்ததுனாக்கா கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. மிதுன ராசி அன்பு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ அரசாங்க உத்தியோகம் அது தனியார் ஜாப் எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டு, நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. எத்தனையோ மிதுன ராசியர்கள் இடத்துல டிரான்ஸ்பர் கேட்டு இப்ப கிடைக்குமா சாமி, அப்ப கிடைக்குமா சாமின்னு எவ்வளவு என்கொயரிஸ் அவங்ககிட்ட வருது. அப்போ பணியிலை மாற்றங்கள் மிதுன ராசிக்கு உண்டு, கவலை வேண்டாம் மிதுன ராசி. அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். குடும்பத்துல அல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய மனக்கவலைகள் மன பயம் நீங்கும். அதே போல மனக்குழப்பங்கள், செய்விலை கோளாறுகள், மாந்திரீக தாந்திரிக தோஷங்கள், குறைபாடுகள், தெய்வ சக்தி தெய்வ குறைபாடுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உரிய குரு உங்களுக்கு கிடைத்து அந்த குருவுடைய வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப அந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த குருவை நீங்க சரணாகதி அடைய வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும், ஜாப் ஓபனிங் இருக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல கடன் சுமைகள் குறையும்னு சொல்லியிருக்கிறேன். பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ், இந்த தொழிலெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பதவி, ஒரு சில மிதுன ராசியர்களுக்கு பதவி உயர்வு, பட்டம், மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு, கல்விக்காக வெளிநாடு செல்வது,
இந்த மாதிரியான சான்ஸ் கூட நல்லா உண்டு. ஆண் பெண் உறவு முறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான பரிகாரங்கள் ஆயுச்சித்தங்கள் தெரிந்து அதை செய்வது சிறப்பில் தரக்கூடியதாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஆரோக்கியம், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவு முறைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகி பல வகையிலும் மிதுன ராசிக்கு நன்மைகள் நடக்க போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிந்து கொள்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, உணர்ச்சி வாழும். ஜெய் பாராட்டி.